ஹே ஹலோ கார்த்திக் ஜங்ஷன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம் பையனா வந்துட்டு கைஸ் நம்ம கார்ல ஆக்சசரிஸ் தான் பார்க்க போறோம். என்னெல்லாம் ஆக்சசரிஸ் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ ஆக்சுவலாக வந்து நம்மளோட பிரதர் வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டே இருந்தாரு, அப்புறம் வந்து இன்னும் கார் ஆக்சசரிஸ் வீடியோ போடலையே அப்படின்ட்டு. ஸோ அவருக்காக அண்ட் உங்க எல்லாருக்காகவும் தான் வந்து ஸ்பெஷல் வீடியோ நான் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த வீடியோ வந்து ரெண்டு செக்மெண்ட்டாக வந்து பிரிச்சிட போறேன் கைஸ். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து கம்பெனியில் நல்ல ஆக்சசரிஸ் வந்து இவங்க போட்டு கொடுத்தாங்க அப்படின்ற வீடியோ, அதுவும் வந்து ஃப்ரீ இல்லை, அதுக்கு நான் என்ன பே பண்ணேன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் அடிஷ்னலாக வந்து பே பண்ணி நல்லா ஆக்சசரிஸ் வந்து வெளியே போட்டேன் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அந்த கம்பெனியில் நல்லா போட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி போட்டாங்க கைஸ். என்னன்னா 28,400 அந்த பேக்கேஜ், அதில் டிஸ்கவுண்ட் ஒரு 6,400 போக 22,000 வந்து ஆச்சு அந்த பேக்கேஜுக்கு. ஸோ அதில் என்னெல்லாம் கவர் ஆச்சு அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வண்டியோட ஃபாக் லாம்ப், அடுத்து பார்த்தீங்கன்னா டோரோட வைசர். ஸோ அந்த வைசர் பார்த்தீங்கன்னா வந்து மழை டைம்லலாம் வந்து கண்ணாடி லைட்டாக இறக்கி வச்சாலும் உங்களுக்கு மழை தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு இந்த டோர் வைசர் வந்து போட்டு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து 4 டோருக்கும் வந்துடும். ஸோ வந்து இந்த சைடில் சைடில் வந்து என்ன வந்து டோர் திறக்கிறாங்க அப்புறம் வந்து சைடில் இடிக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு மாதிரியான ரப்பர் மாதிரியான ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல், ஆக்சுவலாக பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் அது. ஓகே, ஸோ அது 4 டோருக்கும் இது வந்துடும். இப்போ வண்டி ஓப்பன் பண்ணி உள்ளே நல்லா இருக்கு அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா சீட் இருக்குல்ல, இந்த சீட்டுக்கு கவரு பிளாக் அண்ட் பீச் ஆர் சாண்டலு, நம்ம வந்து பிளாக் அண்ட் பீச் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சீட் கவரு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டீரிங் கவரு. இந்த ஸ்டீரிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தைச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டீரிங் கவரு அண்ட் இந்த ஐடல் பிளேயர் ஒன்று கொடுத்தாங்க. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட்டு வேறு யார் அப்படின்ட்டு எழுதியிருக்கோம். ஃப்ளோர் மேட்டு நாலு சீட்லேயும் 4 வந்துடும் அது. ஓகே, கீ கொடுத்துருந்தாங்க, அந்த ரெண்டு கீயுமே வந்து ரிமோட் லாக் கீ. ஸோ அது ரெண்டுமே வந்து வந்துருச்சு. அதே போல் வண்டியோட நம்பர் பிளேட், ஃப்ரண்ட்ல இருக்க நம்பர் பிளேட் அண்ட் பேக்ல இருக்க நம்பர் பிளேட் சேர்த்து அது 500 ருபீஸ், அதுவும் அந்த கிட்லேயே சேர்ந்து வந்துடும். ஸோ 22,000 ருபீஸ்க்கு இது எல்லாமே வந்து கம்பெனியில் கொடுத்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னெல்லாம் அடிஷ்னலாக போட்டோம், நம்ம அண்ணா சாலையில் ஜிபி ரோட்ல வந்து நம்ம போயிட்டு நம்ம அடிஷ்னலாக ஒரு ஆக்சசரிஸ்லாம் போட்டோம், அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம மேட் இருக்குல்ல, ஃப்ளோர் மேட், அது கீழே பிவிசி மேட் அப்படின்ட்டு ஒன்று வந்து வரும். ஸோ இந்த குவாலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது போடாமல் இருக்கும்போது கீழே ஒரிஜினல் மேட் வந்து ஒரு மாதிரி வாட்டர் அப்சார்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து வாட்டர் அதில் பட்டதுன்னா மழை தண்ணியெலாம் பட்டதுன்னா உங்களுக்கு வந்து அப்சார்ப் பண்ணி உள்ள ஃபுல்லாக பாடி ஓரியும் சேசஸில் வந்து அந்த தண்ணி போயிட்டு துருப்பிடிக்கிற ப்ராப்ளம்லாம் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிவிசி மேட்டில் உங்களுக்கு தண்ணியே பட்டாலும் குழந்தைங்க யாரா தண்ணி கண்ணி ஊற்றிட்டாலும் நீங்கள் அப்படியே வந்து ஒரு துணியில் அப்படியே வைப் பண்ணி அப்படியே எடுத்துலாம். ஸோ ஈஸி டு க்ளீன் அண்ட் ஈஸி டு மெயின்டைன், ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து 4 பக்கமும் வந்துடும். ஸோ பின்னாடி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிவிசி மேட் அப்படிங்கிறது ஒரிஜினல் ஃப்ளோர் மேட்டுக்கு மேலே நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ இது வந்து ஒரு மெயின் ஆக்சசரி, நான் அடிஷ்னலாக போட்டது. 2,500 ருபீஸ் வந்து ஆச்சு அந்த மேட்டு, அது மேலே கம்பெனியில் கொடுத்த இந்த மேட்டை வந்து நான் வந்து போட்டுருவேன். ஸோ செகண்ட் ஆக்சசரி நான் வந்து போட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உட்டுனால செய்யப்பட்ட இந்த பீட்ஸ் இதெல்லாம். ஸோ இது வந்து என்ன ஆகும்னா ரொம்ப லாங் ஜெர்னிலாம் போகும்போது ரொம்ப நேரம் வந்து கார்லாம் ஓட்டும் போது உங்களுக்கு வந்து பாடி ஹீட் வந்து உங்களுக்கு டேரெக்டாக அப்சார்ப் ஆகாது. ஸோ இந்த சீட்டில் உட்காந்தா வந்து உங்களுக்கு டேரெக்டாக ஹீட் வந்து ஏறுன்றதால உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஃப்ரிக்ஷன் ஒரு கேப் கிடைக்கும், சீட்டுக்கும் உங்களுக்கும் ஒரு கேப் கிடைக்கும் அப்படின்ட்டு இது வந்து போட்டது. பயங்கர பெனிஃபிட்டாக தான் இருக்குது. இதை வச்சுட்டு ஓட்டும் போதும் இது இல்லாத ஓட்டும் போது தான் அந்த டிஃப்ரென்ஸ் க்ளீனாக தெரியுது, அவ்வளோ ஹீட் ஆகிறது வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும் பாடியில். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 700 இது ஆச்சு. ஸோ இதுவும் வந்து நான் வந்து அடிஷ்னலாக போட்டிருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த காரோட சார்ஜர், இது வாங்கியிருந்தேன் நான், எல்லாமே மேட் இன் சைனா தான். குவிக் சார்ஜ், குவிக் சார்ஜ் 3.2 ஃபாஸ்டாக சார்ஜர்னு சொல்லுவான், ஓரளவு ஃபாஸ்ட்டாக தான் ஏறுது. அண்ட் இது வந்து ஒரு டைப் சிக்கான இன்புட்டு. ஸோ ரெண்டு சார்ஜர் வந்துடும், இது ஒன்று வாங்கினேன். அதே போல் மெயினானது இது ஜிசோனிக்கில் 32 band EQ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதோட மாடல் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து நம்மளோட ஆண்ட்ராய்டு டேப்லெட்லாம் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்டலாம் டேப் இருக்கும், இல்லைனா ஒரு டேப் சாம்சங் டேப்லாம் வச்சிருப்போம். ஸோ அது என்னவோ அதே மாதிரி தான் இதுவும், இது வந்து ஆண்ட்ராய்டில் தான் வந்து இயங்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 GB RAM வந்து கொடுத்துட்றாங்க, அண்ட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 GB வரையும் ஸ்டோரேஜ் கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது வரணும். ஸ்டோரேஜ் 64 GB நீங்கள் வந்து ஆக்சுவலாக அது பேசிக்காக ஆண்ட்ராய்டில் தான் வந்து ஓடுது. ஸோ டிஸ்பிளே சைஸ்லாம் நீங்கள் ஏற்றிக்கலாம், உங்களோட ஜிமெயிலில் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுக்கு ஆப்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா போயிட்டு நெட்டு கனெக்ட் பண்ணி வைஃபை மூலிமா எல்லாமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், ஆப்ஸ்லாம் நீங்கள் இறக்கிக்கலாம். ஓகேவா, ஸோ ரேடியோ எல்லாமே இருக்குது, ஸ்பாட்டிஃபைலாம் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், யூடியூப் இருக்குது, நீங்கள் வீடியோஸ் பார்த்துக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. இது வந்து ஸோ இதில் என்னென்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸோட நோட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு ட்ராக் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ட்ராக்கை வந்து ஒரு 32 band அது பிரிச்சிடும். 1, 2, 3, 4 இப்போ நீங்கள் போய் கணக்கு போட்டிங்கன்னா இங்கே வந்து 32 வரையும் அது போகும்.
ஸோ 32 பேண்ட் இக்யூ அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லோ ஃப்ரீக்வன்சி, இங்கே போட்டிருக்காங்க பாருங்க 20, 25, 32 லோ ஃப்ரீக்வன்சி. இது வந்து சப் பேஸ்லாம் வரும் தெரியுமா, சப் ஃபோர், ஸோ அதுக்கான ஃப்ரீக்வன்சி. ஸோ இதை வந்து நீங்கள் ஏற்றும் போது என்ன ஆகுனா உங்களுக்கு சப் பேஸ் வந்து ஏறிடும். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி 10K, 25K அதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க, 20K, 18K எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிபிள் வந்து அதிகமாகிடும். ஸோ நீங்கள் வந்து டோட்டலாக ஒரு ட்ராக்ல வந்து நீங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம், இரஸ்பெக்டிவ் ஆஃப் உங்களுக்கு அந்த பாப்பு, ஸ்டாண்டர்டு, கிளாசிக்கல், ராக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் தாண்டி நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வந்து கண்ட்ரோல் எடுத்து உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் வந்து சூப்பராக நீங்கள் வந்து ஆடியோ வந்து அனௌன்ஸ் பண்ணலாம். எனக்கு பேசிக்காக பாட்டு பைத்தியம், நான் வந்து மியூசிக் வந்து அவ்வளோ லவர் நான், அதனால் எனக்கு பாட்டுக்கு நான் பயங்கரமாக டெடிக்கேட் பண்ணி பண்ணணும்ட்டு இது வந்து பண்ணேன். அண்ட் இதில் முக்கியமாக ஒன்று என்னென்னா இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4 டோரில் செப்பரேட்டாக நீங்கள் வந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ரண்ட் லெஃப்ட்டில் இருக்கவங்க மட்டும்தான் பாட்டு கேட்கணும்னு நினைக்கிறாங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட்டில் செலக்ட் பண்ணிக்கும் போது உங்களுக்கு ஃப்ரண்ட் டோர் இருக்குது பாருங்கள், ஃப்ரண்ட் டோரில் இங்கே இருக்கா, இங்கே இருக்குது, இங்கே ஒரு ஸ்பீக்கர் போட்டிருக்கேன், என்ன ஸ்பீக்கர்னு சொல்கிறேன் நான். ஸோ இந்த லெஃப்ட் ஸ்பீக்கர் மட்டும் உங்களுக்கு வேலை செய்யும். அதேமாதிரி ரைட் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ரைட் ஸ்பீக்கரில் ரைட் டோர் இருக்கு பாருங்க, அங்கே இருக்கும். ஸோ அதுலேருந்து மட்டும் சவுண்ட் வரும். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் லெஃப்ட்டு அண்ட் ரைட்டு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெஃப்ட்டு ஃப்ரண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் மட்டும் கேட்கணும்னா இந்த இது இருக்கிற ஜாய்ஸ்டிக்கு இதை அப்படியே கொண்டு போய் ஃப்ரண்ட்டில் டச் வச்சுட்டிங்கன்னா இந்த ரெண்டு ஸ்பீக்கர் மட்டும் பாடும், ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் மட்டும் பாடும். இல்லை இந்த ஜாய்ஸ்டிக் அப்படியே பின்னாடி கொண்டு வந்து இங்கே வச்சுட்டிங்கன்னா பின்னாடி இருக்க ரெண்டு டோர் மட்டும் பாடும். 4 டோருமே வேணும் உங்களுக்கு, 4 டோர்லுமே பாட்டு வரணும்னா நீங்கள் வந்து இதை சென்டர் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பால் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும், சென்ட்ரலில் வந்துடும். அதே போல் உங்களுக்கு வந்து சப்வூஃபர் நீங்கள் டோட்டலாக கண்ட்ரோல் எடுக்கலாம். சப்வூஃபர் வால்யூம் மட்டும் தனியாக ஏற்றிக்கலாம், இல்லை சப்வூஃபர் மட்டும் தனியாக குறைச்சிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர். ஸோ இந்த ஜிசோனிக் செட்டு வந்து நான் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு செட்டு அப்படிலாம் சொல்ல மாட்டேன், பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கான ஒரு மாடலு, நிறைய அதாவது ஒரு பட்ஜெட், இதோட ரேட் நான் சொல்லிடுறேன் 11,500 ருபீஸ் வந்து ஆச்சு. இது நீங்கள் என்ன கேட்கணும்னா ஜிசோனிக்கில் 32 பேண்ட் இக்யூ, அதான் 11,000 ரேஞ்சில் எதாவது இருக்குது அது அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து எடுத்து காமிப்பாங்க உங்களுக்கு. ஸோ சரியான நல்ல ரிசல்ட்டுங்க, சூப்பரான ரிசல்ட்டு, ஓகே எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு எனக்கு ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா. ஸோ இதெல்லாம் தான் அதில் இருக்குது. ஆண்ட்ராய்டு ஆட்டோ சப்போர்ட்டோட வந்துடும், இந்த ஜீலிங் ஃபை அப்படின்ற ஆப் இருக்குது. ஸோ அது வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ சப்போர்ட்டோட உங்களுக்கு வந்துடும், ஓகேவா. மற்றபடி இதில் நீங்கள் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னென்னு சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ வந்து ஸ்பீக்கருக்கு வருவோம். ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா நான் என்ன போட்டிருக்கேன்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இங்கே வந்து JBL GTO சீரீஸ் ஸ்பீக்கர் வந்து நான் போட்டிருக்கேன் உள்ள, JBL GTO-ன்ட்டு இங்கே வந்து கூகுள் பண்ணி பார்க்கலாம். செம்மையான ரிசல்ட்டுங்க ஆக்சுவலாக வந்து அந்த ஸ்பீக்கர் செட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 10,500 ருபீஸ் வந்து அது ஆச்சு, வெறும் அந்த ரெண்டு ஸ்பீக்கரு ஒரு காம்பனண்ட். அது ஆக்சுவலாக அந்த காம்பனண்ட்னு சொல்லுவாங்க, நான் போட்டுக்கிறது JBL GTO காம்பனண்ட் ஸ்பீக்கரு. ஸோ இதில் என்னெல்லாம் வந்துடும்னா ஒரு டோரோட அதான் ஃப்ரண்ட் லெஃப்ட் வந்து காம்பனண்ட் ஸ்பீக்கர் வந்துடும் JBL-து. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா அதோட ட்விட்டர் வந்துடும், இது ட்விட்டர். ஸோ அதே மாதிரி ரைட் ஸ்பீக்கர்லேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு டோரில் வந்து அதான் JBL ஸ்பீக்கரு, மேலே வந்து அந்த காம்பனண்ட்டோட மேலே வந்து அதில் ட்விட்டர். ஸோ ஆக்சுவலாக ட்விட்டர் வந்து எங்கே வேணால் இன்டெகிரேட் பண்ணிக்கிறான் நம்ம, நான் வந்து டோர்லேயே வந்து அழகாக ஓட்டை போட்டு அவங்க வந்து இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துட்டாங்க எனக்கு. ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஐடியா வந்தது, இந்த இடம் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல கூட ஆக்சுவலாக இன்டெகிரேட் பண்ணியிருக்கலாம். அப்புறமா தான் எனக்கு அந்த தாட் வந்தது, இங்கே பண்ணியிருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் அழகாக இருந்திருக்கும். பட் இதுவும் சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக இருக்குது, எஃபெக்ட்லாம் தார் மரம் இருக்கும். ஸோ அண்ட் அதே மாதிரி பின்னாடி ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா பின்னாடி டோரில் வந்து என்ன போட்டிருக்கேன்னா ஜிசோனிக் காம்பனன்ட் போட்டிருக்கேன். ஸோ நம்ம செட் இருக்குல்ல ஜிசோனிக் செட்டு, ஸோ நம்ம ஜிசோனிக் செட் இருக்குல்ல இந்த செட்டோட அதே பிராண்டில் வர காம்பனண்ட்டு. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிசோனிக் காம்பனண்ட்டு, ஜிசோனிக்கோட ஸ்பீக்கரு, அண்ட் இங்கே வந்து அதோட ட்விட்டர் டோர்லேயே வந்து இன்டகிரேட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இங்கேயும் இந்த டோர்லேயும். ஸோ மெயினாக வந்து காம்பனண்ட் அப்படின்னா வந்து என்ன அப்படின்ட்டு வந்து ஒரு சிலர் வந்து தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ காம்பனண்ட் அப்படின்னா என்னென்னா அதில் வந்து கிராஸ் ஓவர் அப்படின்ற ஒரு டிவைஸ் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த கிராஸ் ஓவர் டிவைஸ் வந்து என்ன பண்ணணும்னா, ஸோ பேஸ் ஃப்ரீக்வன்சிஸ் வந்து கரெக்டாக எடுத்து அந்த சப்வூஃபர் இருக்கும், அந்த ஹை ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்ல பண்ணுற இந்த ட்ரிபிளோட ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கும்ல, ஸோ அதை வந்து கரெக்டாக எடுத்த அந்த ட்விட்டர் இருக்கும். ஸோ வந்து கொடுத்துரும், ஓகே. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தது வந்து ட்விட்டர், இது பேர் வந்து ட்விட்டர். ஒரு சிலர் சொல்கிறாங்க இது நியோடினியமில் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மேக்னெட் பார்த்தீங்கன்னா. ஸோ குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குன்றாங்க, எனக்கு எக்ஸாக்டாக தெரில அது நியோடினியமில் பண்ணியிருக்காங்களான்னு. ஸோ திஸ் கைஸ் ரொம்ப வந்து ஒர்த்தான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு நினைக்கிறேன். அண்ட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன், இந்த செட் இருக்குல்ல இந்த செட்டு கூடயே இன்னொரு ஃபீச்சர் வந்து அடிஷனலாக வந்துடும், அது என்னன்னா ரிவர்ஸ் கேமரா. ஸோ ரிவர்ஸ் கியர் போடுறோம்
நம்ம காரில் வந்து நம்ம ரிவர்ஸ் கியர் போடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிவர்ஸ் கேமரா வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஓகே, நான் காட்டுறேன் வாங்க, கேமரா கொடுத்துட்றோம், அது பாருங்கள். இந்த கேமராவில் ரிவர்ஸ் கியர் போட்ட உடனே பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறதே இது வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ ரிவர்ஸ்லாம் இருக்கும்போது பார்க்லாம் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் உள்ள போய் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு வாங்க பாருங்கள். இருக்கா, அப்படியே ரிவர்ஸ் கியர் போடுறேன், போட்ட உடனே கேமரா ஆக்டிவேட் ஆகிடுச்சு பாருங்கள். பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு காமிச்சிடும். ரிவர்ஸ் கியர் கட் பண்ணுறீங்கன்னு வைங்க, பாருங்கள் ரிவர்ஸ் கியர் கட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கேமரா ஆஃப் ஆகிடுச்சு. சரி, ரிவர்ஸ் கியர் போடும்போது உங்களுக்கு பாட்டு கட் ஆகிடும், கேமரா ஆக்டிவேட் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் நியூட்ரல் எடுத்துனோட்டிங்கன்னா மறுபடியும் பாட்டு ப்ளே ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான். ஸோ இதில் வந்து ஜிபிஎஸ் இருக்குது உள்ளேயே. ஸோ நீங்கள் டைம்லாம் செட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் இருக்குது, வைஃபை இருக்குது. இந்த பாருங்கள், நீங்கள் வைஃபை ஆன் பண்ணி உங்கள் ஃபோனில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மெமரி க்ளீன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெமரி க்ளீன் பண்ணி கொடுக்கும், கேஷ் மெமரிலாம் க்ளியர் பண்ணோம். வேறு என்ன இருக்குது, அண்ட் டிஃபால்ட்டாகவே இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எஃப்எம் இருக்குது. இதை ஸ்கேன் பண்ணிக்கலாம். மேலே ஆண்டனா இருக்குது, நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஃபஸ்ட் வீடியோவே நான் ஒன்று போட்டிருப்பேன், இதில் காமிச்சிருப்பேன். இது வந்து ஆக்சுவலாக ஸ்கேன் பண்ணுது ஸ்டேஷன்ஸை. ஒன்ஸ் ஒரே வாட்டி மட்டும் கரெக்டாக எல்லா ஃப்ரீக்குவன்சியும் சர்ச் பண்ணிவிடும், அதுக்கப்புறம் ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப நேரம் கேட்டால் காப்பிரைட் வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் ரொம்ப நேரம் வந்து ப்ளே பண்ணி காட்ட முடியல. ஆக்சுவலாக நீங்கள் ப்ளூடூத்தில் இதை பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஃபோனும் பேசிக்கலாம். நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபோன் பேசிக்கலாம். இதில் மைக்கும் கொடுத்துட்றோம், இந்த பாருங்க இந்த இடத்துல ஒரு மைக் வந்துடும். நீங்கள் இங்கேருந்து பேசினாலே உங்களோட ரெசிபியண்ட்டுக்கு வந்து பேசுறது கேட்கும். அண்ட் ரீசெட் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஃபோனை வந்து இது வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு, ஹேங் ஆகுது, அது மாதிரினா ரீசெட் தரமாக பண்ணிக்கலாம். வால்யூம் ஏற்றுறது இறக்குறதுலாம் வந்து இதிலே பண்ணிக்கலாம். ஃபுல்லாக டச் ஸ்க்ரீன் தான், நீங்கள் டச்சு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃபோனையோ ஒரு டேப்லையோ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து டச் ஸ்க்ரீனில் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து உள்ளுக்குள்ளேயே சாஃப்ட்வேர் மூலிமா கண்ட்ரோல் பண்ணுற ஒரு டிஎஸ்பி இது. ஸோ இது வந்து ஓரளவு செம்மையாக உங்களுக்கு வந்து எலிவேட் பண்ணி கொடுக்கும் எஃபெக்டை. ஆனால் இன்னும் கூட உங்களுக்கு வந்து நல்ல எஃபெக்ட் வேணும் அப்படின்னா மேனுவலாக ஹார்ட்வேர்லேயே ஒரு டிஎஸ்பின்னு ஒன்று வருதுன்றாங்க. ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும்ன்றாங்க. ஸோ இது பாருங்கள், சிபியு என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றதெல்லாம் காட்டுறது. ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் போட்டேன் கைஸ். அண்ட் ஒரு பர்ஃப்யூம் ஒன்று கொடுத்துருந்தாங்க, அந்த பர்ஃப்யூம் வந்து காலி ஆகிடுச்சு கைஸ். ஸோ தூரம் போட்டாச்சு. நான் நான் பர்மனெண்ட்டாக என்ன பண்ணிட்டேன்னா இந்த ஆம்பி ஒரு பர்ஃப்யூம் ஆக்சுவலாக ரூம் ஃப்ரெஷ்னர் மாதிரி இது. ஸோ இதை வந்து வாங்கி வச்சுட்டேன் நான் காரில். ஏன்னா இது ரொம்ப நாள் ஆகும் காலியாக, எப்போல்லாம் தேவையோ அப்போ வந்து லைட்டாக அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி அடிச்சுக்கலாம். இந்த பாருங்க, அவ்வளோதான். இப்படி அடிச்சு விட்டோன்னா நல்லாயிருக்கும் சென்ட்டு. ஆனால் இது வந்து பண்ணலாமா பண்ணக்கூடாதான்லாம் தெரில. இது வந்து எனக்கு பர்சனலாக நான் சாய்ஸ் வந்து இதை நான் யூஸ் பண்ணுறேன், இதை பண்ணணும்னு நான் சொல்லலை, இதை நான் சும்மா பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஓகே, வீடியோ தான் வந்து இந்த வீடியோ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப நாளாக வந்து நான் வந்து எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தது. பட் வந்து டைட் சுச்சுவேஷனால் ரொம்ப டைட்டாக போயிட்டு இருந்ததால் நான் எடுக்க முடியல. ஸோ இன்றைக்கி தான் வந்து கரெக்டாக அந்த டைம் அமைஞ்சதுன்னு சொல்லணும். ஸோ அதனால தான் இன்றைக்கி அந்த வீடியோ எப்படின்னா எடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுத்து காட்டுறேன். அந்த பிரதர் வந்து ரொம்ப ஹாப்பியாக வரணும் நினைக்கிறேன், கமெண்டில் கேட்டிருந்தாரு ரெண்டு வாட்டி. ஸோ சாரி பிரதர், லேட் ஆகிடுச்சு. அடுத்த ஒரு தரமான ஒரு வீடியோ இருக்குது கைஸ். நான் வந்து இந்த வண்டி ரிலேட்டடாக இது வந்து ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணுறேன். மேபி அது இதுக்கு அடுத்து நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து கண்டிப்பாக அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இட், இந்த ஆக்சரிஸ் வந்து காட்டணும்னு நினச்சேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இது ரிலேட்டடாக வேறு ஏதாச்சும் வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய கார் வீடியோஸ் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது. ஸோ கீப் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். அண்ட் நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, லைக் பண்ணிட்டு ஷேர் மட்டும் நிறைய பண்ணுறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் வந்து பெல் ஐக்கானில் வந்து ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி ஆல் அனதர் கிரேட் வீடியோ. வி ஆல் டேக் கேர். பை பை.